ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்கு பல பேரை வந்து ரொம்ப தூக்கம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கு. புற்றுநோய் பற்றின ஒரு பயம். ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறோன்னா அதில் ஒரு 5 பேஷண்ட்டாவது இந்த பயத்தோடு தான் இருக்காங்க. முக்கியமான ஒரு பயம் தொண்டை புற்றுநோய். எனக்கு அடிக்கடி தொண்டை வலி வருது சார், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தொண்டை வலி வந்துடுது. ஏதோ சாப்பிட்டாலே உடனே ஒத்துக்க மாட்டேங்குது, உடனே தொண்டை வலி வந்துடுது. இந்த மாதிரி அடிக்கடி தொண்டை வலி வந்தால் அது புற்றுநோயை மாறிடும்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஆகுமா சார்? இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ரெகுலராக நாம் வந்து என் ப்ராக்டிஸில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. சரி, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொண்டை வலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை வந்தாலும் சரிங்களா, அதுக்கும் புற்றுநோய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால் அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. அப்போ என்ன மாதிரி அறிகுறிகளுக்கு நம்ம பயப்படணும்? ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோடனே முதல்ல புற்றுநோயை நினச்சி பயப்பட தேவையில்லை. நாங்கள் பார்க்குற பேஷண்ட் ரெண்டு வகையில் பார்ப்போம். ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் புற்றுநோயின் பயந்துக்கிட்டு ஓடி வர்றவங்களும் உண்டு, ரொம்ப பெரிய கட்டி இருந்தாலும் நம்ம பற்றி கவலையே படாமல் இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ அதனால் சில டிப்ஸ் சொல்கிறேன், இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இந்த பயத்தை போக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, பொதுவாக யாரெல்லாம் புற்றுநோயை பற்றி அதிகமாக பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவங்க ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயசுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த புற்றுநோயை பற்றின பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சார், நான் ஸ்மோக்கிங் நிப்பாட்ட முடியல சார், ஆனால் வந்துருமோன்னு பயமாக இருக்குது சாருங்கிறது. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, என்னென்ன விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும் ஒருவேளை புற்றுநோய் வருது அப்படின்னா? சரிங்களா, 3 பிரச்சனைகள் தான் யூஸ்வலாக வர்ற பார்க்குறது நம்ம. 1, குரல் மாறுதல். தொண்டை கரகரப்பாக இருக்கிறது, அந்த கரகரப்பு எந்த மாத்திரை மருந்துக்கும் ரெஸ்பான்ஸே இல்லாமல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா தொண்டை கரகரப்பு நிறைய பேருக்கு வரும். நீங்கள் ஒரு நாள் கத்தி பேசினா கூட அடுத்த நாள் தொண்டை கரகரன் இருக்கும், உடனே நீங்கள் பயந்துட்டு ஓடி போக தேவையில்லை. எல்லா விதமான மாத்திரைகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அந்த கரகரப்பு குறையவே மாட்டேங்குது. அதை விட முக்கியம், அந்த கரகரப்பு அதிகமாகிட்டே போகுது. இது கூட சேர்ந்து நீங்கள் ஒரு ஸ்மோக்கிங் ஒரு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை, போய் ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, மூச்சு விடுறதுல சிரமம். அதாவது சாதாரணமாக இந்த வீசிங்லாம் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, மூச்சு இழப்பு இருக்கும் பனிக்காலத்தில். நான் அதை பற்றிலாம் பேச வரல. கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேர் தான். ஆக்சுவலாக மூச்சு விடுறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும், அதுவும் எந்த விதமான மாத்திரை மருந்துகளுக்கும் கேட்காமல் அந்த மூச்சு விடுற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே வர்றது. பல நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரல் மாறுதலாக ஆரம்பிக்கும். இந்த குரல் மாறுதல் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு விடுறதுலையும் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவர் அணுகுங்க, அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. 3வது, முழுங்கிறதுல சிரமம். இந்த முழுங்கிறதுல சிரமம்னு சொல்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக தொண்டை வலி வந்தால் கூட நமக்கு முழுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் எல்லாரும் முழுங்கிறதுல சிரமம்னு பதட்டப்பட தேவையில்லை. அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த முழுங்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. முழுங்கிறதுக்கு சிரமம் இருக்குது, எல்லா விதமான மாத்திரை மருந்துகளுக்கும் அது குறையவே மாட்டேங்குது, அதிகமாயிட்டே இருக்குது. சாப்பிட்றதுல கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் கட்டி ஆகாரமே சாப்பிட முடியல, தண்ணி ஆகாரம் தான் சாப்பிட முடியுது. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஸ்கோபி பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் இந்த விஷயங்கள் சொல்றப்ப தயங்கி தயங்கி சொல்றோம்? ஏன்னா நான் சொன்ன இந்த 3 கம்ப்ளைண்ட்டுமே ரொம்ப ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட், யாருக்கு வேணா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதை சொன்ன உடனே உடனே இந்த பிரச்சனை வந்தாலும் டாக்டர் சொல்லிட்டாரு புற்றுநோய்னு பயப்பட தேவையில்லை. எல்லா இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான தேவையான ஆரம்பகட்ட வைத்தியங்களை நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னாலே போதும். தவிர அதையும் தாண்டி குறையவே மாட்டேங்குது, என்ன மாத்திரைக்கும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம புற்றுநோயா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். செக் பண்ணி தான் பார்க்க சொல்றேன். உடனே எல்லாருக்கும் புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இருந்ததுன்னா அதற்கான வைத்தியங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு, ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, அவர்லாம் 50 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறாரு சார், நல்லா தான் சார் இருக்காருன்ட்டு. ரிஸ்க் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு 100 பேர் ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படி, அவங்கள ஒரு 5 பேருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா, அதே 100 பேர் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு புற்றுநோய் வருது. இதுதான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறது. அந்த சதவிகிதம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக அதை நிறுத்துறதுக்கான விஷயங்களை பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.